ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் சிவிக்ஸில் எத்தனை பாடங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். மொத்தம் 2 பாடங்கள் இருக்குது. பன்முகத்தன்மையினை அறிவோம் முதல் பாடம், 2வது பாடம் சமத்துவம் பெறுதல். இந்த 2 பாடங்களில் இருக்கிற புக் பேக் ஒன்வேர்ட் க்வெஸ்சன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சிவிக்ஸில் 1st பாடம், அலகு 1, பன்முகத்தன்மையினை அறிவோம். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வேர்ட் க்வெஸ்சன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்வு செய்க. இதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. எத்தனை மாநிலங்கள் இருக்குது? 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 2, இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. 2க்கான பதில் ஆப்ஷன் பி, துணைக்கண்டம். கேள்வி 3, மிக அதிக மழை பொழிவுள்ள மௌசின்ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. எந்த மாநிலத்தில் இருக்குது? மேகாலயாவில் இருக்குது. 3க்கான பதில் ஆப்ஷன் டி, மேகாலயா. கேள்வி 4, கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? எந்த மதம் இல்லை? சீக்கிய மதம் இருக்குது, சௌராஷ்டிரம் இருக்குது, இஸ்லாமியம் இருக்குது, கன்ஃபியூஷியஸ் தான் இப்போ நடைமுறையில் இல்லை. 4க்கான பதில் ஆப்ஷன் டி, கன்ஃபியூஷியஸ். கேள்வி 5, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 22. ஆப்ஷன் சி த ஆன்சர். கேள்வி 6, டாஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. எந்த மாநிலத்தில் கொண்டாடுறாங்க? கேரள மாநிலத்தில் கொண்டாடுறாங்க. 6க்கான பதில் ஆப்ஷன் ஏ, கேரளா. கேள்வி 7, மோகினி ஆட்டம் டேஷ் மாநிலத்தில் செவ்வியல் நடனமாகும். மோகினி ஆட்டம் அப்படிங்கிறது கேரள மாநிலத்தில் இருக்கிற செவ்வியல் நடனம். 7க்கான பதில் ஆப்ஷன் ஏ, கேரளா. கேள்வி 8, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதுனது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. 8க்கான பதில் ஆப்ஷன் டி, ஜவஹர்லால் நேரு. கேள்வி 9, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொருடை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜவஹர்லால் நேரு தான் உருவாக்கியிருக்காரு. 9க்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. கேள்வி 10, விஏ ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார். என்ன சொல்லி அழைத்தார்னா இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்தார். 10க்கான பதில் ஆப்ஷன் சி, இனங்களின் அருங்காட்சியகம். செகண்ட் ரோமன், கோடிட்ட இடங்கள் நிரப்புக பார்த்துடலாம். 1, ஒரு பகுதியில் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியில் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கிறது. எதுன்னா பொருளாதார கூறுகள். 1க்கான பதில் பொருளாதாரம். கேள்வி 2, மிகவும் குறைந்த மழைப்பொழி உள்ள ஜெய்சால்மர் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. எந்த மாநிலத்தில் இருக்குது? ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. 2க்கான பதில் ராஜஸ்தான். கேள்வி 3, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட வருடம் எது அப்படின்னா 2004. கேள்வி 4, பிஜு திருவிழா டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. எந்த மாநிலம் அப்படின்னா அசாம் மாநிலம். அடுத்து போர்த்துக பார்த்துடலாம். நீக்ரிட்டோ, நீக்ரிட்டோ யான்றது யார்? இந்திய இனம். 2வது, கடற்கரை பகுதிகள் அப்படிங்கிறது மீன்பிடி தொழில். 3, ஜொராஸ்ட்ரியம் அப்படின்றது மதம். 4, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இந்தியா. இதோட இந்த முதல் பாடமான பன்முகத்தன்மையை அறிதல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வேர்ட் க்வெஸ்சன்ஸு முடியுது. பாடம் 2, சமத்துவம் பெறுதல். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வேர்ட் க்வெஸ்சன்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்வு செய்க. இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது புவியியல் தான். 1க்கான பதில் ஆப்ஷன் டி, புவியியல். கேள்வி 2, பாலின அடிப்படையில் நடத்தப்படுகின்ற பாகுபாடு குறிப்பிடுவது எது அப்படின்னா பாலின பாகுபாடு. 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 3, பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எது அப்படின்னா திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாத்தையுமே தான். 3க்கான பதில் ஆப்ஷன் டி, அனைத்தும். கேள்வி 4, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா இந்தியா 2020, அக்னிச்சிறகுகள், எழுச்சி தீபங்கள், இது எல்லாமே ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின புத்தகங்கள் தான். கேள்வி 5, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட வருடம் எது அப்படின்னா 1997. 5க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 6,
விஸ்வநாத் ஆனந்த் முதல் முதல்ல கிராண்ட் மாஸ்டரான வருடம் எது அப்படின்னா 1988. ஆறுக்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 7, இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எதுன்னா செஸ்ஸு தான், சாரி கேரம். 7க்கான பதில் ஆப்ஷன் சி கேரம். கேள்வி 8, அரசியலமைப்பின் எந்த பிரிவில் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது அப்படின்னா எந்த செக்ஷன் அப்படின் பொழுது ஆப்ஷன் பி தான், 15-1. அடுத்து கேள்வி 9, பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட வருடம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1990. கேள்வி 10, 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்து செகண்ட் ரோமன் பொறுத்துக்க பார்த்துடலாம். பாரபட்சம் அப்படிங்கிறது பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுறது. ரெண்டாவது, மாறா கருத்து உருவாகுதல் அப்படின்றது தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. மூன்று, பாகுபாடு அப்படிங்கிறது மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துறது. 4, பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்திற்கு முன்னாடி எல்லாரும் சமயம் அப்படின்னு சொல்லுது. கேள்வி 5, பிரிவு 17 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது. தொடரோம்னு பார்த்துடலாம். கூடிட்ட இடங்களை நிரப்புக. 1, டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். என்னது பாரபட்சம் அப்படிங்கிறது? 1க்கான பதில் பாரபட்சம். 2, டேஷாம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார், எந்த வருடம் பிறக்கிறாரு அப்படின்னா 1931 பிறக்கிறாரு. கேள்வி 3, இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதனை முதல் முதல்ல பெற்றது யார் அப்படின்னா விஸ்வநாத் ஆனந்த். கேள்வி 4, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். கேள்வி 5, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னா தர்மபுரி. இதோட இந்த சமத்துவம் பெறுதல் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் க்வெஸ்சன்ஸு முடியுது.